உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாவம் மீனாட்சி அக்கா, உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அண்ணா, நீங்க அவங்க கிட்டயே ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு லோக்கல்ல இந்த ரியா கூட தான் தங்கியிருக்கீங்க. இவங்க விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா தீபா? எனக்கும் இவருக்கும் ஏற்கனவே தெரியும். அந்த நான் விளக்கு போட மறந்துட்டேன்னு ஒரு நாள் என்கிட்ட கோச்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்கு காரணமே இவங்க தான். எந்த பக்கம் போச்சுன்னு தெரியலையே. அம்மா, இந்த விஷயத்தை ரியா கிட்ட பேசி எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம்னு அவங்களை தேடிட்டு இருந்தேன், ஆனா அவங்களை கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள தீபா இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் தடுத்து நிறுத்த நான் இவர் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனேன். நிறுத்துங்க. எதுக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? இவருக்கு ஏற்கனவே மீனாட்சிங்கிறவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. முதல் வைஃப் உயிரோட இருக்கும் போது அவங்களுக்கு டைவர்ஸ் கூட கொடுக்காம எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியும்? உங்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் கல்யாணத்தை. இங்க இல்லைன்னா என்னால வேற இடத்துல கல்யாணம் பண்ண முடியாதா என்ன? ரியா, நீ வா, போயிட்டு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நானும் இவரும் கோவிலுக்கு போனோம். என்ன பதில் சொல்ல போற? இப்ப என்ன மீனாட்சி தானே பிரச்சனை? நான் மீனாட்சி கிட்ட பேசிக்கிறேன். கல்யாண நல்லதுமா, அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் தான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். நீ அழாதமா, நான் இருக்கேன் உனக்கு. தைரியமாயிரு. இவன் எவ்வளோ ஒருத்தர் கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவளை நான் மருமகளை ஏத்துப்பேனா? நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. தைரியமாயிரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.